ஓம் தத்பருட்ராய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. 10:57 பின்பு துவாதசி. நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் ரோகிணி தான். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். ஏகாதசி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நீங்கள் உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் உங்களுக்கான முன்னேற்றங்கள் உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயிற்று உபாதைகள் வந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான காலங்கள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். கலை, நடனம், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பம் அல்லது புதிய பிரபல்யம் அல்லது புதிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சூலகஸ்தாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கடகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும், ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னா அதற்கு தன்னுடைய கையில் பணம் பத்தாமல் இருந்தால் கூட மகன் அல்லது மகளுடைய ஆறுதல் அல்லது அவங்களுடைய உதவியால் அந்த குறிப்பிட்ட சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி அம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மனதுக்கு ஆறுதலும் ஓரளவு செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளவாள இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு செயலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்பாட்டில் வந்து சீரிய சிந்தனை, அதே சமயத்தில் வந்து மூர்க்கத்தனமான உழைப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தனித்து நின்று ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணமும் அதற்கான மன துணிவும் அதற்கான பக்குவமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வாழ்த்து அப்படிங்கிறத விட, வெறும் வாயால் வாழ்த்து அப்படிங்கிறத விட, உள்ளத்திலிருந்து வாழ்த்து கிடைக்கக்கூடிய உண்மையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. விருச்சிகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த விஷயத்தில் வந்து ஆழமான சிந்தனைகள் மிகுதியாகும். அந்த ஆழமான சிந்தனைகளுக்கு அற்புதமான உழைப்பும் அதற்கும் மேலான ஆன்மீகமும் இன்றைய நாளில் துணை செய்யும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய நல்ல நாள். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, சந்திர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனோதிடம் அதிகரிக்கும், மன வலிமை மிகுதியாகும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும், மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூல வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடக்கத்தோடும் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். நிகழ்காலத்தை விட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான சிந்தனைகளும் அதற்கான திட்டங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், ஏற்றுமதி தொழிலாக இருந்தாலும், அதில் வந்து ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப் பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய மனசில் நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும். பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, உணவு தொழில் செய்கிறவங்க, பேக்கரி சம்பந்தப்பட்ட, கேக் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவ. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையான ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.